கேஜ்ரிவால் தொடர்பான வழக்கின் இடைக்கால ஜாமீன் தொடர்பாக காரசார வாதம் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அனைத்து தரப்பினரும் சமம் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதத்தை முன்வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வாதிடுவதற்கு கெஜ்ரிவால் தரப்புக்கு உரிமை உள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளின் அடிப்படையில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவது வழக்கம்தான் என அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினமே இடி தரப்பு வாதங்களை முடித்து விடுவோம் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்றும் துஷார் மேத்தா தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பாக காரசார வாதம் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வாதிடுவதற்கு கெஜ்ரிவால் தரப்புக்கு உரிமை உள்ளது என நீதிபதி சஞ்சீவ் தெரிவித்திருக்கிறார். கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் தொடர்பாக நீதிமன்றத்தில் பரபரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கெஜ்ரிவால் வாதங்களை முன்வைக்க 3 நாட்கள் அனுமதி தந்ததால் இடி தரப்பு வாதங்களையும் முன்வைக்க தற்போது வழக்கறிஞர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். 2 நாட்கள்தான் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருப்பதாகவும் தவறான கருத்தை உருவாக்க துஷார் மேத்தா முயற்சி என கெஜ்ரிவால் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. நிபந்தனைகளின் அடிப்படையில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவது வழக்கம்தான் என அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். முதல்வரின் கையெழுத்தில்லை என்று கூறி துணைநிலை ஆளுநர் அரசு கோப்புகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாகவும் இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்தால் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடக்காமல் இருந்திருந்தால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் என்ற பேச்சே இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பதவியில் இருக்கும் முதலமைச்சர் என்பதால் அவருக்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது என அபிஷேக் மனு சிங்வி கோரிக்கை வைத்திருக்கிறார். இடைக்கால ஜாமீனில் கெஜ்ரிவால் கிடைத்திருந்தாலும் அவர் அரசு பணிகளில் ஈடுபட முடியாது என்றும் தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கும் நிலையில் பொதுநலன் நேர்மை பற்றிய பிரச்சினை இது. அரசு மற்றும் பொது விவகாரங்களில் கெஜ்ரிவால் தலையிடுவது விரும்பவில்லை என்றும் இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்தால் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறையிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு 5 முறை கெஜ்ரிவால் பதிலளித்திருப்பதாகவும் ஆனால் இடி இது தொடர்பாக பதிலளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜாமீன் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே இடி தரப்பு வாதங்களை முன்வைத்து விடுவதாகவும் இடி வழக்கறிஞர் தெரிவித்திருக்கும் நிலையில் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் அது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் சமம் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதத்தை முன்வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வாதிடுவதற்கு கெஜ்ரிவால் தரப்புக்கு உரிமை இருப்பதாகவும் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் தொடர்பாக தற்போது நீதிமன்றத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்களும் காரசாரமான வாதத்தை முன்வைத்திருக்கின்றனர். நிபந்தனைகளின் அடிப்படையில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவது வழக்கம்தான் என தற்போது கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கும் நிலையில் இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்தால் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடக்காமல் இருந்திருந்தால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் என்ற கேள்வியே எழுந்திருக்காது என்றும் பதவியில் இருக்கும் முதலமைச்சர் என்பதால் அவருக்கு எந்த தடையும் விதிக்க முடியாது என்றும் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். இடைக்கால ஜாமீனில் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டாலும் முதலமைச்சர் அலுவலகத்தில் சென்று அவர் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேர்தல் நடக்காமல் இருந்திருந்தால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் என்ற கேள்வியே எழுந்திருக்காது. பொதுநலன் நேர்மை பற்றிய பிரச்சினை இது. அரசு மற்றும் அரசு விவகாரங்களில் தலையிடுவதாக இருக்கக்கூடாது என்றும் தற்போது நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்தால் எந்த கோப்புகளிலும் கையெழுத்து போட மாட்டார் என அவருடைய வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறையிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 5 முறை அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு கெஜ்ரிவால் பதில் அளித்திருப்பதாகவும் ஆனால் இடி அது தொடர்பாக பதிலளிக்கவில்லை என்றும் கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினமே ஈடி தரப்பு வாதங்களை முடித்து விடுவோம் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்றும் துஷார் மேதா தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.